ஃபின்லாண்டும் அமெரிக்காவும் புதுசா ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்க. ஃபின்லாண்ட் சமீபத்துல தான் நேட்டோல இணைஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது என்னப்பா புதுசா ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபின்லாண்டோட 15 மிலிட்டரி பேசஸையும் அமெரிக்கானால இதுக்கு மேல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதனால அமெரிக்காக்கு என்ன பெனிஃபிட், ஃபின்லாண்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல ஃபின்லாண்டை பார்த்துருவோம். ஃபின்லாண்டோட பேசஸ் எல்லாம் அமெரிக்கா ஆக்சஸ் பண்றாங்கன்னா, அமெரிக்கா அவங்களோட அதிநவீன ஆயுதங்களை ஃபின்லாண்டில் கொண்டு வந்து தரையிறக்கி வைப்பாங்க. அமெரிக்க இராணுவ வீரர்கள் ஃபின்லாண்டில் வந்து இறங்குவாங்க. இதுக்கப்புறம் அங்கே இருக்கும்போது அமெரிக்க வீரர்களும் ஃபின்லாண்டோட வீரர்களும் இணைஞ்சு ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால ஃபின்லாண்டுக்கு அதிக அளவில் பாதுகாப்பு கிடைக்கும். அமெரிக்காவுக்கு ஃபின்லாண்டுங்கிறது ரஷ்யாவோட பார்டர் கண்ட்ரி, அதாவது 1300 கிலோமீட்டருக்கு மேலே பார்டரை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஃபின்லாண்டோட 15 மிலிட்ரி பேசஸ்க்கும் அமெரிக்காவுக்கு ஆக்சஸ் கிடைச்சதுன்னா, ரஷ்யாவோட எந்த ஒரு நிலையையும் எந்த ஒரு நேரத்திலையும் ஈஸியா தாக்கி அளிக்கக்கூடிய சக்தி அமெரிக்காவுக்கு கிடைச்சிரும். இது போல இரு நாடுகளுக்கும் ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால இது போல ஒரு டிஃபென்ஸ் கோஆபரேஷன் அக்ரிமெண்டா போட்டிருக்காங்க. இப்போ இதே ரஷ்யா சைடு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தலைவலி ஃபின்லாண்டு நேட்டோல இருக்கிறதுனால, இப்போ அமெரிக்காவோட டிஃபென்ஸ் கோஆபரேஷன் போட்டிருக்கிறதுனால, இந்த அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதுனால, ரஷ்யா இதுக்கு மேல 24 மணி நேரமே அந்த 1300 கிலோமீட்டர்லையும் ரஷ்ய வீரர்களை நிலைநிறுத்தி வைக்கணும். இதனால அதிக பொருள் செலவு ரஷ்யாவுக்கு ஏற்படும். அது கூடவே ரஷ்யாவோட எந்த ஒரு பேஸையும் ஈஸியா அமெரிக்கானால உளவு பார்க்க முடியும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி. இதனால ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய தலைவலியா தான் இருக்கும். இதுல இருந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வராங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல பல செய்திகள் தான் இந்த பதிவுல இருக்க போது. அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் செந்தில், இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன்ல ஆல்ரெடி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுல போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும். இது கூட எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இது போல தொடர்ந்து பதிவுல போடுறதுக்கு உங்களோட ஆதரவு எப்போ எனக்கு இருக்குன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். ஆல்ஃபென் குரூப். ஆல்ஃபென் குரூப்னா என்னன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய பல செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், அதுவும் குறிப்பா மேற்குலக நாடுகள்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ், இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி. இந்த சங்கத்துல இருக்கக்கூடிய இந்த நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணி, இது இது பிரச்சனை, இது இது இப்படி தீக்கலான்னு அவங்களோட அனலிசிஸை கொடுத்து ஷேர் பண்ணிக்குவாங்க. இதுதான் இந்த கும்பல். இந்த கும்பல் இப்போ அமெரிக்காவுக்கு 50 பேர்த்துக்கிட்ட அப்படிங்கிறாங்க, ஆல்மோஸ்ட் 50 வேர்ல்டு செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஆனால் 40 பேர்னு சொல்லிக்கிறாங்க கீழே வந்தா. அப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு 40 பேர்த்துக்கிட்ட அமெரிக்காவுக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கிறாங்க. என்ன லெட்டர்னா, இது போல இப்போ ரஷ்யா உக்ரைன் மேல ஒரு ஃபுல் ஸ்கேல் வார டிக்ளேர் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும் சமயத்துல அமெரிக்கா நீங்க உக்ரைனுக்கு ஏடு கொடுக்கறத நிப்பாட்டிட்டீங்கன்னா, யூரோப்னால தன்னிச்சையா உக்ரைனுக்கு உதவ முடியாது. கண்டிப்பா உக்ரைன் போர்ல தோத்துருச்சுன்னா அது இந்த உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிடும், ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டா போயிடும். அதனால அமெரிக்கா உக்ரைனுக்கு தயவு செஞ்சு எய்ட கொடுங்க, காங்கிரஸ் சபையே சீக்கிரமா பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது போல அவங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் எழுதி அட்டாச் பண்ணி ஒரு லெட்டர் அனுப்பி இருக்கிறாங்க. இந்த லெட்டர் அமெரிக்காவோட செனட் சபையில எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்த போகுதுன்றதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இப்படி இருக்கும்போது அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலோட குவாடினேட்டரான ஜான் கிருபி அவர்கள் கிட்ட இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. இப்போ அமெரிக்காவோட ஃபண்டிங், எங்க கிட்ட இருக்கிற ஃபண்டிங் வச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு பேக்கேஜ் தான் உக்ரைனுக்கு வந்து எங்களால கொடுக்க முடியும், அலோகேட் பண்ண முடியும், அது இந்த வருஷத்தோட முடிவுக்குள்ள. அதனால அமெரிக்காவோட காங்கிரஸ் சபையே சீக்கிரமா உக்ரைனுக்கு கொடுக்கக்கூடிய எய்டை அப்ரூவ் பண்ணுங்க. அக்டோபர் மாதம் 60 பில்லியன் அமெரிக்க டாலர் உண்டான எய்டை கொடுக்கறதா சொல்லியிருந்தோம்ல, அதை அப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த 60 பில்லியன் டாலர் அப்ரூவ் ஆகுதுனாலும் இன்னொரு ஃபண்டு நீங்க கொடுக்கறதுக்கு மிலிட்டரி அசிஸ்டன்ஸ் பேக்கேஜ் ரெடியா வச்சுக்கிறீங்களா, அதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்டா இது அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய வருது. ஆக கூடிய சீக்கிரம் இந்த டிசம்பர் இன்னொரு 15 நாளுக்குள்ள உக்ரைனுக்கு இன்னொரு எய்டு பேக்கேஜை அமெரிக்கா அறிவிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இதைத்தான் நம்ம முன்னாடியே ஒரு பதிவுல சொல்லியிருப்போம். ஜோ பைடன் அவர்கள், இந்தா ஒரு வாரம் ஆச்சு $100 வச்சுக்க, இந்தா அடுத்த வாரம் ஆச்சு $200 வச்சுக்கன்னு செக் எழுதிட்டே இருக்கிறாரு மில்லியன் மில்லியன் கணக்கா. இந்த தடவை ஒரு 200 மில்லியனா 300 மில்லியனான்னு தெரியல. அவரோட பவர், அதாவது இப்ப தற்போதைய அமெரிக்காவோட அதிபரான ஜோ பைடன் அவர்களோட பவரை பயன்படுத்தி இன்னொரு பேக்கேஜ் ஆஃப் எய்டு உக்ரைனுக்கு உறுதியாக உண்டு. அதனால உக்ரைன் கொஞ்சம் ஜாலியா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இப்படி இருக்கும்போது லைனா அடுத்த ரெண்டு நாடுகள் உக்ரைனுக்கு புதுசா எய்டு கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த பேக்கேஜ் அறிவிச்சது டென்மார்க் மற்றும் ஸ்வீடன். இவங்க இருவரும் இணைஞ்சு நாங்க உக்ரைனுக்கு ஒரு புதுசா ஒரு மிலிட்டரி எய்டு அறிவிக்கிறோம், இந்த மிலிட்டரி எய்டோட தொகை என்ன அளவுக்கு அப்படின்னா 240 மில்லியன் யூரோ அளவிலான ஒரு மிலிட்டரி எய்டு. இந்த எய்டுல இன்ஃபேண்ட்ரி வெஹிக்கிளும் உண்டு அப்படிங்கிறது போல இவங்க ஒரு பக்கம் அறிவிச்சுக்கிறாங்க. இதே சமயத்துல யூரோப்பியன் யூனியன் சக்சஸ்ஃபுல்லா ஒரு வழியா ஒரு யுனைட்டிக் வந்துட்டாங்க போல தெரியுது. ஏன்னா ரஷ்யாவை எதிர்த்து சாங்ஷன் போடுவாங்க இல்லையா, அதுல 12ஆம் கட்ட பொருளாதார தடையை சக்சஸ்ஃபுல்லா யூரோப்பியன் யூனியன் அமல்படுத்திட்டாங்க. இதுக்கு முட்டுக்கட்டையா இருந்தது ஆஸ்திரியா. ஆஸ்திரியா எதனால இருந்திருப்பாங்க அப்படின்னா, இந்த உக்ரைன் இருக்கிறாங்கல்ல, ஆஸ்திரியாவோட ஒரு பேங்கை வந்து வார் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க் மேல சாங்ஷனை போட்டு வச்சிருந்தாங்க. உக்ரைன் ஆஸ்திரியாவோட அந்த பேங்கை வந்து அதுல இருந்து ரிமூவ் பண்ணி விட்டாங்க. இப்ப ஆஸ்திரியா வந்து வீட்டை தூக்கிட்டாங்க. அதனால ரஷ்யா மேல இப்ப 12ஆம் கட்ட பொருளாதார தடை வந்துருச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்படுது. இதனால ரஷ்யாவோட ஆயிலோட பிரைஸ் எல்லாம் முழு வீச்சுல மானிட்டர் பண்ணப்படும். அப்புறம் ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்றது இறக்குமதி பண்ற பொருட்கள்லாம் அதிக அளவுல கம்மியாகும் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது, ரஷ்யா இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வர போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். ஆக மொத்தம் இந்த யூரோப்பியன் யூனியன் ஒன் ஃபைனல் ஷாட், அது மிகப்பெரிய ஷாட்டா இருக்க போகுது அப்படிங்கிறது போல ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியன் என்ன கட்டாய ஸ்டெப் எடுத்து வைக்க போறாங்க, ஒருவேளை இது உக்ரைன் ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா, ரஷ்யா அவங்களோட அஃபென்சிவ் ஆப்ரேஷன்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து தான் பார்க்கணும். அப்புறம் உக்ரைனுக்கு 50 பில்லியன் யூரோ அளவிலான ஃபண்டு. இப்ப ஹங்கேரி வீட்டோ போட்டாங்க, அதனால மிகப்பெரிய சர்ச்சை போயிட்டு இருக்குது. ஹங்கேரிக்குலாம் எதுக்குங்க ஓட்டு போறதுக்கு உரிமை, புடுங்கிடலாம், அவங்கள ஓட்டே போட வேணாம் இதுக்கு மேல அப்படிங்கிறது போலாம் சில நாடுகள் கடும் கோபத்தையும் அதிருப்தியும் காமிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லையா, அதனால பிப்ரவரியில திரும்பி அதை பத்தி பேசலாம், இந்த உக்ரைனுக்கு கொடுக்க போறிய ஃபண்டிங் வந்து பிப்ரவரி மாசம் பேசிக்கலாம் அப்படிங்கிறது போல தள்ளி போட்டுக்கிறாங்க. ஒரு வேலை இருக்குமோ, ஏன்னா இப்ப ரஷ்யா உள்ள வராங்க, அடிச்சு பாக்கட்டும், ஒன்னும் வேலைக்கு ஆகலின்னா அப்ப நம்ம ஃபண்டிங் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது போல இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, எதுனாலும் வெயிட் பண்ணுவோம், ரிசல்ட் வந்துடும். அப்புறம் அப்படியே இந்த போலாண்டு பக்கத்துல வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சமீப காலமா இந்த போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் இந்த உக்ரைனுக்கு ஆதரவா என்னென்னமோ பேசுறாருப்பா, ஏதோ ஒரு மாற்றம் கொண்டு வந்துருவார் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் போலாண்டோட அந்த லாரி உரிமையாளர்கள் தான் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, ரோட பிளாக் பண்ணாங்க. ஆனா இப்போ போலாண்டோட ஃபார்மர்ஸ் எல்லாம் உள்ள இறங்கிட்டாங்க, உள்ள வந்து டிராக்டர் எடுத்து வந்து நாங்க தனியா இன்னொரு பிளாக் ஏடு ஓடுறோம், அவங்க ஒரு பிளாக் ஏடு ஓட்டு, நாங்க ஒரு பிளாக் ஏடு ஓடுறோன்னு புதுசா ஒரு பிளாக் ஏட் பண்ணிக்கிறாங்க. இதனால உக்ரைனோட தானியங்கள் யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போறதுக்கு அதிக அளவுல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாடுகளுக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. இதனால இந்த போலாண்டோட பிரைம் மினிஸ்டர் தரப்புல இருந்து என்ன சொல்லிக்கிறாருன்னா, சில பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க, இந்த பார்டர் இஷ்யூ தீர்க்கணும் அப்படின்னா அதனால கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிறதோல சொல்லியிருக்கிறாரு. எத்தனை வருஷம் எடுக்க போகுதுன்னு தெரியல. இந்த போர் எத்தனை வருஷம் நடந்தாலும் இந்த யூரோப்பியன் யூனியன்ல உக்ரைனோட தானியம் வர்றதுக்கு யாரும் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற தெளிவா இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ரொமேனியாவும் இப்ப திரும்பவும் இந்த உக்ரைனோட பார்டர் இருக்குல்ல, அதை க்ளோஸ் பண்றதுக்கான பெருமளவுல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. ரொமேனியாவோட மக்களும் பார்டரை க்ளோஸ் பண்றதுக்கு அதிக அளவுல பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போதான் தெரியும், இப்போ பெலருசு பிளாக்குடு, போலாண்டு பிளாக்குடு, ஹங்கேரி பிளாக்குடு, ஸ்லோவாக்கியா பிளாக்குடு, கீழே ரொமேனியாவும் பிளாக்குடுன்னா உக்ரைனோட ஒட்டுமொத்த சோழியும் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. பேலன்ஸ் நம்ம ரஷ்யா இல்ல கருங்கடல், இந்த ரெண்டு வழியில தான் உக்ரைனுக்கு வழி இருக்குது. என்ன செய்ய போறாங்கன்றத பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த ஏசியா பக்கம் வந்தோம்னா சைனா தைவான். இந்த சைனா தைவான் பிரச்சனையில சைனா வழக்கம் போல அவங்களோட பலூன்களை ஊதி இந்த தைவான் மேல அனுப்பி விட்டுக்கிறாங்க. திரும்பவும் ரெண்டு பலூன் நாங்க பாத்தங்க அப்படிங்கிறது போல தைவான் தரப்புலன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த உளவு தகவல அதிக அளவுல சேமிச்சுட்டு இருக்கிறாங்க சீனா அப்படிங்கிறது தெரிய வந்துகிட்டு இருக்கு. இந்த ரஷ்யா உக்ரைன் முடியறதுக்குள்ள இந்த சீனா தைவான் ஆரம்பிச்சுக்குமோ அப்படிங்கதான் பலரோட கருத்தா இருக்கு. அதான் அமெரிக்காவோட ரொம்ப அதிகமான கொந்தளிப்பு இதுதான், நம்ம இங்க விட்டுட்டோம்னா அடுத்த சீனா அங்க போயிருவான், இதுதான் சான்ஸ் சொல்லி போயிருவான், நம்ம எல்லா பக்கத்துலயும் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது போலாம் கருத்துக்களை முன் வச்சுட்டு இருக்கிறாங்க. பட் என்ன நடக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். அப்புறம் அப்படியே இந்த ஆப்பிரிக்கா பக்கம் வந்தோம்னா ஆப்பிரிக்காவோட எஜிப்துல எலெக்ஷன் நடந்தது. எலெக்ஷன் ரிசல்ட் திரும்பவும் எஜிப்தோட அதிபரா இருந்தார்ல முன்னாடி எல்சிசி அவர்கள், அவர் தான் திரும்பவும் ஜெயிச்சுக்கிறாரு. இதனால அந்த இடத்துல இப்ப என்ன சுச்சுவேஷனோ அதே தான் இந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்க போகுது. இந்த மிடில் ஈஸ்ட்னு சொல்லியாச்சுன்னா அடுத்து இஸ்ரேல் காசாவார். இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை தீவிரமா இன்னும் நடந்துட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இஸ்ரேலை நோக்கி சிரியால இருந்து சில ராக்கெட்களை ஏவி விட்டதாகவும் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா இஸ்ரேல் சிரியா மேல தாக்குதல் பண்றாங்க அப்படிங்கிறது போல தகவல் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதை கூடவே மறக்காம
இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பாய்.